வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. பொருளியலில் 5ஆம் பாடமான தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இந்த பாடத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதாவது நம்மளோட முந்தைய பதிவில் தொழில்மயமாதலோட முக்கியத்துவம், தொழிற்சாலையோட வகைகள் என்ன, தொழில் தொகுப்புகள்னா என்ன, தமிழ்நாட்டில் தொழில் தொகுப்புகளோட வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற முதல் தலைப்பு வந்து தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல தானியங்கி தொகுப்புகள். அதாவது சென்னை வந்து ஒரு பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக வந்து இருக்குது. அதனால் சென்னையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது டெட்ராய்டுங்கிறது வட அமெரிக்காவில் மிக்சிகன் மாகாணத்தில் இருக்க ஒரு சிறிய நகரத்தோட பேர் தான் என்னென்னா டெட்ராய்ட். அது வந்து டெட்ராய்டுங்கிற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்துச்சு. 1903 ஹென்ரி ஃபோர்ட் என்பரால் துவக்கப்பட்ட அந்த ஃபோர்ட் கார் நிறுவனம் தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நகரை ஆட்டோமொபைல் துறையோட உலக மையமாக வந்து மாற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ டெட்ராய்ட் நகரம் வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகோட ஆட்டோமொபைல் தலைநகரமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் டெட்ராய்ட் போன்ற சென்னையிலும் வந்து அதிக எண்ணிக்கையிலான அந்த ஆட்டோமொபைல் உற்பத்தி தொழிற்சாலை இருக்கிறதுனால சென்னை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டோட துவக்கத்தில் டெட்ராய்ட் நகரம் வந்து எப்படி ஆட்டோமொபைல் துறையில் வளர்ச்சி காண ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இந்த துறையில் சென்னை வந்து வளர்ச்சி காண ஆரம்பிச்சிருக்கு. ராயல் என்ஃபீல்ட், அசோக் லேலன், டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரியான உள்ளூர் நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே சென்னையில் அவங்களோட தொழிற்சாலைகளை அமைச்சிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் ஆட்டோமொபைல் துறையில் சென்னை வந்து எப்போ ஒரு உண்மையான வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995ஆம் ஆண்டில் தான் ஃபோர்ட் நிறுவனத்தை தொடர்ந்து ஹூண்டாய் மோட்டார்ஸ், பிஎம்டபிள்யூ, டேம்லர், ரெனால்ட் நிசான் இந்த மாதிரியான கார் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் அவங்களோட தொழிற்சாலைகளை அமைக்க ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லாருமே யார், ஒரு பன்னாட்டு நிறுவனம் இல்லையா, அதாவது எம்என்சி கம்பெனிஸ். அப்போ வெளிநாட்டிலிருந்து பல உதிரி பாகங்களை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளரோட கவனங்கள் இங்கே ஈர்க்கப்பட ஆரம்பிச்சுது. பல உள்நாட்டு நிறுவனங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட இணைந்து அவங்க நிறுவனங்களுக்கான உதிரி பாகங்களை உற்பத்தி செஞ்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோசூர் வந்து இன்னொரு தானியங்கி தொகுப்பாக செயல்படுது. அங்கேயும் வந்து டிவிஎஸ் மற்றும் அசோக் லேலன் போன்ற நிறுவனங்கள் வந்து அவங்களோட தொழிற்சாலையை இயக்கி அதை வந்து வெற்றியடைய செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பகுதியும் இன்னொரு தானியங்கி தொகுப்பாக வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ அடுத்து வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்தோட மேற்கு பகுதியில் இருக்க நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகள் வந்து சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடமாக வந்து இருக்குது. இங்கே 50க்கும் மேற்பட்ட அலகுகளை கொண்டு கரூர் வந்து இன்னொரு முக்கியமான மையமாக திகழுது. பல தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய அளவிலான அந்த வாகன கட்டுமான துறையில் பணிபுரிஞ்சு இப்போ அவங்களோட சொந்த நிறுவனங்களை அங்கே ஆரம்பிக்கவும் செஞ்சுருக்காங்க. அடுத்து நெசவு தொழில் தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவோட மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளில் துறைகளுக்கு தமிழ்நாடு தான் தாயகமாக விளங்குது. காலனித்துவ காலத்திலிருந்தே பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மான்செஸ்டருங்கிறது இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு நகரத்தோட பேர் தான் என்னென்னா மான்செஸ்டர். இது வந்து வடக்கு இங்கிலாந்தோட தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டும் வர்ணிக்கப்படுது. இன்றைய மான்செஸ்டர் வந்து கலை, கலாச்சாரம், செய்தி ஊடகம், உயர்கல்வி மற்றும் வர்த்தகம் இதில் ஒரு மையப்புள்ளியாக வந்து விளங்குது. தற்போது நெசவு ஆலைகளில் பெரும்பாலானவை வந்து கோயம்புத்தூரை சுற்றி தான் வந்து இருக்குது. நமது நாட்டோட மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் வந்து ஒரு பெரும் பங்கே வந்து வகிக்குது. ஈரோடு சேலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மின்தறி அலகுகள் இருக்கிறதுனால மின் விசை தறி தொழில் வந்து ரொம்பவே பரவலாக அங்கே இருக்குது. திருப்பூரில் பின்னல் ஆடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களோட தொகுப்புகளுக்கு புகழ்பெற்ற இடமாக விளங்குது. இது நாட்டோட பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கை வந்து பெற்றிருக்கு. 1980களோட பிற்பகுதியில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் இது உருவாக்கி தந்திருக்கு.
இது உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் திகழுது. இந்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாகவும் இந்த இடம்தான் வந்து இருக்கு. ஆரம்பத்தில் உள்ளூர் தொழில் முனைவர்கள் வந்து பெருமான நிறுவனங்களை இங்கே ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து அவங்களோட தொழிற்சாலையை அமைச்சிட்ருக்கு இருக்காங்க. இப்போ வாகன கட்டுமான தொழிலமைப்பை தவிர இவங்க வேறு என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசை துணி, திரை சீலைகள், படுக்கை விரிப்புகள், அதுக்கப்புறம் துண்டுகள், இந்த மாதிரியான வீட்டு அலங்கார பொருட்களை அவங்க ஏற்றுமதியும் செய்கிறாங்க. இதில் முக்கியமான மையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர். அப்புறம் பவானி மற்றும் குமாரபாளையம் வந்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளை தவிர தரை விரிப்புகளை வந்து உற்பத்தி செஞ்சு ஒரு முக்கியமான மையமாக திகழ்கிறாங்க. இந்த மாதிரியான நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பாரம்பரிய கைவினை தொகுப்புகளும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைவுக்கு வர முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் இல்லையா. அதாவது இந்தியாவோட 60% தோல் பதனிடம் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அனைத்தும் சார்ந்த பொருட்களின் உற்பத்தியும் தமிழ்நாடு வந்து பெற்றிருக்கு. அதில் வேலூர் தான் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். வேலூரை சுற்றி இருக்க ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த மாதிரி நகரங்களில் நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடம் வசதியும் வந்து அங்கே இருக்குது. தோல் பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே முதன்மை மாவட்டமாக திகழ்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர். சென்னையிலையும் இந்த மாதிரி பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளோ தொகுப்பு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் அதிக அளவு வேலைவாய்ப்பும் வந்து உருவாகுது. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இதில் பட்டாசுன்னு சொன்னேன் நம்ம எல்லாருக்கும் என்ன இடம் நினைவு வரும், சிவகாசி இல்லையா. அப்போ புகழ்பெற்ற இடமாக விளங்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி தான். இப்போ பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமாகவும் இதான் திகழுது. இந்தியா வந்து 90% பட்டாசு உற்பத்தி, 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி மற்றும் 60% அச்சுப்பணி தேர்வுகளுக்கு முக்கியமான பங்கு வந்து சிவகாசி தான் வந்து வகிக்குது. அச்சிடும் தொழிற்சாலை ஒவ்வொன்றுமே அவற்றின் பணிகளை வந்து ஒரு தனித்துவமாக என்ன பண்ணுறாங்க, செஞ்சு காட்டுறாங்க. காலனித்துவ காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த தொழில் வந்து இப்போ அதிக அளவில் வேலைவாய்ப்பை கொடுக்குது. அடுத்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 1990களில் ஏற்பட்ட அந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறம் வந்த நோக்கியா, ஃபாக்ஸ்கான், மோட்ரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல் இந்த மாதிரியான வன்பொருள் மற்றும் மின்னணு பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து அவங்களோட கைபேசி கருவிகள், சுழல் பலகைகள், நுகர்வோர் மின்சாதன பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டு பெரிய அளவில் சாதனை படைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் இதை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்துறதுக்காக. இப்போ சென்னையை தவிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹோசூர், சேலம் இந்த மாதிரியான நகரத்தில் எல்காட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பின்வருமாறு இந்த 8 இடங்களில் எல்கோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவியிருக்காங்க. அதாவது SEZ அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம். எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், மதுரை வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சியில் வந்து நாவல்பட்டு, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலம் ஜாகிரம்மாபாளையம், ஹோசூரில் விஸ்வநாதபுரம் இந்த மாதிரியான பகுதி. அதாவது இது எது அடிப்படையில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சாத்திய கூறுகள், தேவை, நம்பகத்தன்மை இதோட அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து புதிய இடங்களை இவங்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலையோட விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை 3 பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்காங்க. முதல்ல கல்வியில், அதாவது திறமை வாய்ந்த மனித வளங்கள் ரொம்பவே தேவை இல்லையா ஒரு தொழிற்சாலைக்கு. அப்போ நமது மாநிலம் வந்து தொடக்க கல்விக்காக, அதுக்கப்புறம் படித்தவர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுல மட்டும் அவங்களோட கவனத்தை செலுத்தாமல் அடிப்படை எண்கணித திறன்களை வளர்ப்பதிலையும் என்ன பண்ணியிருக்காங்க, அதிக கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. இது நாட்டிலே வந்து மிக அதிகப்படியான தொழில்நுட்ப வல்லுநர்களை தருவதில் ரொம்ப பெரிய பங்கு வந்து வகிச்சிருக்கு. இப்போ இந்தியாவில் அதிக அளவிலான அந்த பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் இது எல்லாம் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம்.
அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு அப்படின்னு வரும்போது மாநிலங்களில் இருக்க சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களோட தொழில்மயமாதல் வந்து பரவுதலுக்கு மின்சார விநியோகம் ஒரு சிறப்பான பங்கு வந்து வகிக்குது இல்லையா. மின்சார விநியோகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து மிக சிறந்த போக்குவரத்தும் வந்து ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அப்படி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிராமப்புறங்களை வந்து சிறு சாலை வசதிகள் அருகில் உள்ள அந்த சிறிய நகரங்களோட இணைப்பதால் என்ன பண்ணுதுன்னா நம்மளால் அதிக தொடர்பு வந்து வச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகள் வந்து ஒருங்கிணைஞ்சு கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களை வந்து இணைக்க ரொம்பவே வந்து அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக ஆக்கியிருக்காங்க. சிறு உற்பத்தியாளர்கள் வந்து சந்தைகளோடு இணைப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. அதுக்கப்புறம் தொழில்துறை ஊக்குவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கல்வி, போக்குவரத்து, அப்புறம் ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செய்வது மட்டும் இல்லாமல் சிறந்த தொழில் பிரிவுக்கான அந்த தொழிற்சாலை விரிவாக்கங்களையும் வந்து இந்த பகுதியில் அவங்க ஏற்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போ பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட காரணங்களோட தானியங்கி கருவிகள், உயிரி தொழில்நுட்பம், செய்தி மற்றும் செய்தி தொடர்புகள் பிரிவுகள் ஆகியவை சிறந்த முறையில் என்ன பண்ணுது இவங்க நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அப்போ ஏற்கனவே வந்து அந்த சிறிய பெரிய மற்றும் நடுத்தர பிரிவில் மேம்படுத்தப்பட்ட உதவும் உள்கட்டமைப்புகளை வந்து நாடு முழுவதும் பல இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை வந்து அரசு வந்து நிறுவியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு செயல்படுற அந்த முகமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பரவலாகவே கேள்விப்பட்டிருப்போம். சிப்காட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். இதுதான் என்னென்னா சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதாவது நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தான் என்னென்னா சிப்காட். அது மொத்தமே வந்து நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கும் அங்கே. 1971 தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தோட்டம். அதுக்கப்புறம் டான்சிட்கோ, அதாவது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில் பிரிவினர் வந்து புதிய நிறுவனங்களுக்கும் மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வந்து தரத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த டான்சிட்கோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதுசாக ஆரம்பிக்கிற அந்த நிறுவனத்திற்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக குறைஞ்ச அளவில் என்ன பண்ணுவாங்க அவங்க நிதி உதவியை வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் தான் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். இப்போ இதுக்கப்புறம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டில் வந்து ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான பொருளாதார மண்டலங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதாவது அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் இருக்கிறது வந்து பல்நோக்கு உற்பத்தியை வந்து செஞ்சு கொடுக்குது, அதாவது திருநெல்வேலி. அதுக்கப்புறம் எண்ணூரில் இருக்கிறது வந்து அனல் மில் திட்டம் வயலூர். கோயம்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். ஹோசூரில் தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு. பெரம்பலூரில் பல்நோக்கு உற்பத்தி. அதுக்கப்புறம் தானியங்கி நகரமாக எது இருக்குன்னா அதாவது தானியங்கி உதிரி பாகங்கள் திருவள்ளூரில். அதுக்கப்புறம் இந்தியா சிங்கப்பூர் செஸ் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிகளுக்காக உருவாக்கப்பட்டது. மின்னணு வன்பொருள், தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள். அதுக்கப்புறம் உயிரி மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷக்கட்டுப்பாட்டு மையம், மைய மின் உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சி, இதுக்காகலாம் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ மெப்ஸ், அதாவது தாம்பரத்தில் இருக்கு இல்லையா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், அது வந்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம், அதாவது சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையமாக வந்து செயல்படுது. இது வந்து மத்திய அரசு அமைத்த நாட்டின் அதாவது 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று. அது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க 1984 இதை உருவாக்கியிருக்காங்க. அதை தான் வந்து மெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. மெப்ஸோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் GST சாலையில் இருக்குது.
இப்ப இதுக்கு அப்புறம் வந்து தொழில்மயமாதல இப்ப இதோட வரலாறு பார்த்தோம், இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு பார்த்தோம், அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, முகமைகள்லாம் என்னென்ன இருக்கு இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதனால எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கியிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்ப இதுல இருக்க பிரச்சனை எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் வந்து நமது நாட்டுல ஒரு மிக சிறந்த தொழில் மையமா விளங்குது. அப்படி இருக்கும்போது இங்க சில பிரச்சனைகளும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நிறுவனங்கள் வந்து வளர வளர என்ன ஆகுது, அது வெளியிடுற அந்த வேதிப்பொருள், அதே மாதிரி கழிவு பொருட்கள்லாம் வந்து நம்மளோட சுகாதாரத்தையே வந்து கெடுக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகள்லாம் வந்து நீர்நிலைகளில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க அந்த விவசாயத்துலேயும் விவசாய பயிர்களையும் என்ன ஆகுது, கலந்துருது. இதனால நம்மளுக்கு அந்த விவசாய சாகுபடிங்கிறது நிறைய அளவில் பாதிக்கப்படுது. உலகளாகிய அளவில் போட்டி போடுவதற்காக முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அப்போ நம்மளுக்கு நிலையான வேலை வாய்ப்புங்கிறது இங்கே இல்லாமல் போகுது. அதாவது இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டெம்ப்ரவரியாக தான் வந்து நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ அங்கே பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அதிக இடம் இல்லாமல் போயிடுது. இப்போ இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அதாவது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்கிறது இந்திய அரசோட ஒரு முன்முயற்சி திட்டம் தான் இது. இப்போ இதை வந்து இதோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தொடங்கிறதுக்காக தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குறது, வளங்களை உருவாக்குறது, இதுதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டங்கிறது அதாவது பச்சை புல்வெளி, கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை அமைப்பதற்காக குறைந்தபட்சம் அதாவது ஒரு 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில ஒரு பட்டியல் சாதியினர் அல்லது பட்டியல் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுவது என கடன் வசதியை வழங்குற திட்டம் தான் என்னன்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 5, 2016 உருவாக்கியிருக்காங்க. இதுவே ஸ்டார்ட் அப் இந்தியாவை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா, January 16, 2016. புரியுதா? ஸ்டார்ட் அப் இந்தியா January 16, ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து April 5. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர்னா யார், அவங்களோட பங்கு வந்து இந்த தொழில்மயமாக்குதலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் போன பதிவுலேயே, தொழில் முனைவோர் அப்படின்னா யாருன்னா, அவங்களோட புதிய சிந்தனைகளை வச்சு இந்த தொழிலே வந்து ஒரு புதிய தாக்கத்தை உருவாக்குறவங்க தான் யாருன்னா இந்த தொழில் முனைவோர் இல்லையா. அப்போ ஒரு தொழில் முனைவர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கும் புனைபவர் தான் யாருன்னா தொழில் முனைவோர். இவங்க கிட்ட நிர்வாகத்திறன், வலிமையான குழு அமைக்கும் திறன், அது மட்டும் இல்லாமல் தேவையான தலைமைக்கான பண்புகள் வந்து அதிக அளவில் இருக்கும். அப்போ தொழில் முனைவனா என்ன, தொழில் முனைவோர் வந்து அவங்களோட தொழிலை பெருக்குவதற்காக சில செயல்முறைகள் செய்வாங்க இல்லையா, அதுதான் என்னென்னா தொழில் முனைவு. இப்போ தொழில் முனைவோரோட பங்கு வந்து இதில் எப்படி இருக்குது, அதாவது நம்மளோட நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர் வந்து கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை வந்து முன்னேற்றது மட்டும் இல்லாமல் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவர அந்த வட்டார ஏற்றத்தாழ்வுகளையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம நாட்டோட GDP அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதையும் தலா வருமானம் அதாவது பெர் கேபிட்டா இன்கம், இதை பற்றிலாம் நம்மளோட முதல் பதிவு அதாவது முதல் பாடத்திலேயே பார்த்தோம் சரியா, இதெல்லாம் உயர்த்துறதுக்கு காரணமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் குடிமக்களின் அசையா சேமிப்புகள் மற்றும் நம்ம நாட்டோட ஏற்றுமதி வியாபாரத்தையும் வந்து இவங்க அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் வந்து கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பையும் வந்து இவங்க பெற்றுத்தராங்க. தொழில் முனைவோர் வந்து குறைஞ்ச விலையில தரமான பொருட்களையும் வந்து மக்களுக்கு தராங்க, இதனால மக்களோட வாழ்க்கை தரம் வந்து மேம்படுது. புரியுதா? இதுதான் வந்து இந்த பாடம். இப்போ இப்பாட சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னா, ஒரு பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை வந்து நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் இருக்கிற நிறுவனங்களோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது தோன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இல்லையா. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவினைஞர்கள் வந்து குடியேறி அங்கே நெடுங்காலமாக தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி இயந்திரங்கள், அதுக்கப்புறம் மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சறதுக்கான அந்த குழாய்கள், அதுக்கப்புறம் வேளாண் இயந்திரங்கள் வந்து பன்முகத்தன்மையின் வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கு. சென்னையை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தலமாக இருக்கிறதுனால அதை என்னென்னு சொல்கிறாங்க,
ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடத்தில் இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். நம்மளோட அடுத்த பதிவில் ஒரு புதிய பாடத்தை நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.